மயிலாடுதுறை DBTR நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முன்னாள் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் அன்பு வேண்டுகோள். பள்ளி விரிவாக்க பணிகளுக்கு நன்கொடை அளித்து ஏழை எளிய மாணவ மாணவியரின் படிப்பிற்கு உதவி செய்வீர். நன்கொடை விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ளது. நன்றி. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டர்ஸோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய சினிமா பயணத்தை தாண்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஆக்டர் அப்படின்னா சிவாஜி சாரை சொல்லலாம். ஏன்னா அவருடைய நடிப்புக்கு இணை வந்து இன்ன வரைக்குமே வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. நடிப்பு இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த வேட்டையாடுறதுல ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்வம் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு சார்? மேடம், அவருக்கு வந்து சூரக்கோட்டை சொந்த ஊர் சிவாஜி சாருக்கு. இப்போ வந்து அவர் தஞ்சாவூர், சூரக்கோட்டை, திருச்சி அந்த பகுதிகளில் எல்லாம் வந்து இந்த புறாக்கள் அடிப்பது, இந்த காட்டு முயல்களை அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு வந்து வேட்டையாடுங்கிறது வந்து ஒரு கலை. ஷூட்டிங் இல்லாத டைமில் போய் ஷூட் பண்ணி இது ஹண்டிங் பண்ணுறது அவரோட இது. இப்போது அவருக்கு வந்து திருச்சியில் வந்து அந்த துப்பாக்கி கடை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஐயா இப்படி வந்து பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்காருங்க முத்துமாணிக்கம்னு ஒருத்தர், அவர் வந்து திக் ஃபாரஸ்ட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர்களுக்கு வந்து அது ஒரு அடர்ந்த வனம், டாப் ஸ்லிப், சேத்துமடை, அதிலிருந்து உங்களுக்கு கேரளா வரைக்கும் கொல்லங்கோடு, செமனாமதி, கிழவன்புதூர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட்டு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புது வேட்டை அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு 2-3 டைம் சிவாஜி சார் கிட்ட சொல்கிறாரு. அப்போ சிவாஜி சார், சரி ஒரு டைம் நம்ம அந்த ஊருக்கு போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு கிளம்பி ஆனமலை போயிடுறாரு. அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு எஸ்ஐ திருமூர்த்தின்னு இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இவருக்கு தகவல் தர்றாங்க. அங்கே அந்த வேட்டையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பெரும் பண்ணையார் அவர், முத்து மாணிக்கம். உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. பொள்ளாச்சி தெற்கு நான் சொல்கிற பகுதி, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கார் லான்ச் ஆனாலும் முதல்ல எடுக்கிறவங்க அந்த ஊர்க்காரங்க தான் ஓட்டுவாங்க, அப்புறம் தான் மற்ற ஊர்க்காரங்க ஓட்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய பண்ணையார்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா தகவல் அவருக்கு சொல்கிறாங்க முத்துமாணிக்கம் ஐயாவுக்கு, அவர் கிளம்பி இங்கே வர்றாரு. அப்போ சிவாஜி சார் வந்து ரொம்ப பீக்கில் இருந்திருக்கிறாரு சார். ஆ, சிவாஜி சார் அதாவது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதையுமே அங்கே ஆனமலையே கூடிருச்சாமா அவர் வீட்டுக்கு முன்னாடி, நடிகர் சிவாஜி வந்திருக்காரு, நடிகர் சிவாஜி வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வர்றாரு முத்துமாணிக்கம் ஐயா பார்க்க வர்றாரு. பார்க்க வரையில் இவர் இவரோட இதையே சொல்கிறாரு, நான் வந்து வேட்டையில் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை பற்றி நிறைய பேர் அங்கே திருச்சியில் சொன்னாங்க, அதுக்காக உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. இப்போ தாராளமாக வாங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு சந்தோஷம்ட்டு அடுத்த நாள் வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வேட்டைக்கு போகிறாங்க ஒரு ஜீப்பு. அப்போ அந்த காலத்தில் 42 அப்புறம் உங்களுக்கு ஜீப்புகள் வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மிலிட்ரி பயன்படுத்திட்டு இருந்ததுக்கப்புறம் ஜீப்புகள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் மான் கூட்டங்கள் இருக்குது. மான் கூட்டங்களில் அடித்தா எல்லா மானும் தெரிச்சு ஓடிடும். சிவாஜிக்கு வந்து மானை சுடணும்னு திடீர்னு ஆசை வந்துருச்சு. அப்போ இல்லை, நீங்கள் இப்போ ஷூட் பண்ண வேண்டாம், நான் சொல்லையில் ஷூட் பண்ணுங்கன்ட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்போ ஒரு மான் மட்டும் தனியாக இருக்குது ஒரு இடத்துல. அப்போ இவர் சொல்கிறாரு, நல்லா ரைஃபிளை இது பண்ணிக்கிங்க, ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவர் ஷூட் பண்ணுறாரு, சிவாஜி சார் ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணுற நேரத்தில் முத்துமாணிக்கம் ஐயாவும் எந்திரி ஷூட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒருத்தர் ஹண்டிங் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஒருவேளை ஷூட்டிங் கரெக்டாக ஆகலைன்னா மன சுற்றுவாங்க அப்படின்ட்டு அவரும் ஷூட் பண்ணிடுறாரு. ரெண்டு பேர்த்து ஷூட்டிங் கரெக்டாக போய் இது அடிச்சிருது மான் மேலே, மான் அப்படியே சுருண்டு விழுந்துருது. இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு எது மூலமா கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து கலைவாணன் ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டோட பெரியப்பா. அவர் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார், கோவை மாவட்ட செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், பொள்ளாச்சி சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அவர் தம்பி பையன் வந்து இப்போ ரெண்டு படங்களில் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படி, அவர் என் கிளாஸ்மேட்டு. அது இல்லாமல் இந்த மரபின் மைந்தன் முத்தையான்னு ஒருத்தர், அவர் சிவாஜியின் வேட்டை அனுபவங்கள்ன்ட்டு தனியாக ஒரு புத்தகமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள், அது இல்லாமல் நம்ம அந்த நான் எனக்கு அந்த ஊருங்க அந்த ஏரியாவும் காட்டி, எனக்கும் பொள்ளாச்சியும் காட்டி, அந்த ஏரியாவில் பார்த்து பழக்கப்பட்ட மனிதர்கள்ட்ட கேட்ட தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களுக்கும் அந்த வேட்டைக்காரருக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அது எந்த அளவுக்கு நிலைச்சிச்சு சார்? உங்களுக்குள்ள இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக அறிமுகமாகறாங்க, அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அவர் பையன் பேர் விக்ரம், நான் சொல்கிறேன் இல்லையா, முத்துமாணிக்கம் ஐயா. முத்துமாணிக்கம் ஐயா பையன் பேர் வந்து பிரபு.
சரி, நம்ம ஃப்ரெண்டு பையன் பேரையே நம்ம பையனுக்கும் வெப்பம் வச்ச பேர் தான் பிரபு சார், இப்போ இருக்கிற பிரபு சார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் ரீதியாகவும் சில விஷயங்கள் தொடர்ந்து வருது. பிரபு பிக்சர்ஸ், பிரபு ரியல் எஸ்டேட்ஸ், பிரபு மில்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அதுக்கு பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க சேர்ந்து. ஆமா 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 ஆமா. அப்புறம் இந்த இதுவும் பத்தாதுன்ட்டு அவங்க வீட்டுல இருந்து, முத்துமாணிக்கம் ஐயா வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை இவரு சிவாஜி சாரோட தம்பி பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலிக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஆந்திராவில் போய் வேட்டையாடுறாங்க. மெச்சான் அமைச்சு, அதாவது வந்துங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கட்டி வச்சு அந்த புளியும் இதுவும் வரையில அந்த அந்த பாயிண்டில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது எங்கள் இப்போ கோயம்புத்தூர் மதுக்கரையிலிருந்து வால்பாறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே யானைப்பாதை அப்படிம்பாங்க, ஆனைப்பாதைம்பாங்க. உங்களுக்கு அது ஃபுல்லாகவே திக் ஃபாரஸ்ட்டாக இருந்தாது ஒரு காலங்களில் வந்து, அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டுகள்லாம் இல்லாத போது யானைகள் அங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து அங்கே போகும். இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியும் கூடி ஒரு மக்னா யானைன்னு ஒன்று இறங்குச்சு வால்பாறையிலிருந்துங்க மதுக்கரை போச்சு. அதுக்கு அதோட வழித்தடங்கள் எல்லாமே அந்த காலத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாவில் வந்து புறவி வளையம் கோப்பண்ண மன்றாடியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஏக்கரா காடு. அவருக்கு வந்து 6 மாசம் வேட்டையாடுவாரு, 6 மாசம் ஊருக்குள் இருப்பாரு. அவர் வந்து சேவக்கட்டில் வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. தமிழ்நாட்டில் சேவக்களுக்கு பேர் போனது பார்த்தீங்கன்னா நத்தம், திண்டுக்கல் நத்தம் பூலாம்பழசுன்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் புறவி வளையம் சேவல்ம்பாங்க, அதாவது சண்டை, 2 சேவல் ஆடுகளம் படம் பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி சண்டை சேவல்கள். இப்போவும் அந்த கோப்பண்ண மன்றாடியார் பேரன் வகைறாவெல்லாம் இருக்காங்க. எங்கள் ஊரில் முரளி கோப்பண்ண மன்றாடியார்னு ஒருத்தர் இருக்காரு, புறவி வளையம் குட்டிராஜான்ற ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவங்க கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 சேவல் எப்பவுமே இருக்கும். சேவலை பார்த்துக்கிறக்கே 2-3 பேர் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கோப்பண்ண மன்றாடியாரோட நட்பெல்லாம் வந்து முத்துமாணிக்க மையம் மூலியமா சிவாஜி சார் கிடைக்குது. அவர் அடிக்கடி புறவி வளைய ஜமீனுக்கு வந்து அந்த அந்த கறிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, எல்லா நீங்க அறுத்து சாப்பிட்றத விட அந்த கோச்சக்கறின்னு ஒன்று இருக்கும், அது வந்து அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ ஊர் பக்கமெல்லாம் என்னம்பாங்கன்னா, ஏ அந்த நடிகை வந்துட்டாண்டா, ஏ இந்த நடிகை நடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிவாஜி சார் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவாஜி மாப்பிள்ள வந்திருக்காரு, சிவாஜி பங்காளி வந்திருப்பாரு, சிவாஜி மச்சான் வந்திருக்காருன்னு முறை வச்சு கூப்பிடுற அளவுக்கு அந்த ஏரியாவில் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரா அங்கேயே இருந்திருக்காரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, சேத்துமடை தான் எனக்கு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாராமா எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நட்பு தொடர்ந்துச்சா சார்? ஏன்னா ஒரு ஃபேமிலி ரீதியாக தொடர்ந்துச்சு அது எல்லாமே. சிவாஜி சார் லாஸ்ட் டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் அவர் வந்திருக்காரு. அப்போ வந்து இவர் சிவாஜி சார் அவர் முத்துமாணிக்க ஐயா கையை பிடிச்சிட்டு என்னை எப்படியாவது சேத்துமடை கூட்டிகிட்டு போயிரு, நான் அங்கே போனால் பொழைச்சிக்குவேன். அதுக்கு அவரும் உடனடியாக சரின்ட்டார். இவரை அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த அந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்தாலே இவர் கொஞ்சம் மீண்டு வருவார். அப்போ இங்கிருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்னென்று இருக்காங்க, நீங்கள் எல்லாமே தருவீங்க, அவருக்கு மன நிம்மதி தருவீங்க, சந்தோஷத்தை தருவீங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தருவீங்க. ஆனால் அந்த அதிநவீன சிகிச்சைங்கிறது அங்கே கிடையாது இல்லையா. உங்களுக்கு கோயம்புத்தூரே எங்களுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இது இங்கே சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் வந்துடும். இங்கிருந்தான டாக்டருக்கு அங்கே வந்து சிறப்பு இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த நட்பு வந்து அவர் சிவாஜி சார் இறந்து பாடியை வச்சிருக்கீங்கள இவர் உள்ளே வர்றாரு முத்துமாணிக்கம் ஐயா. அப்போ வந்து மரபின் முத்தையா எழுதியிருப்பார், அண்ணே இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு மனோரமா அவரை கட்டி பிடிச்சி அழுதாங்களாம்மா. நம்ம கையில என்னமா இருக்கு, கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தா நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் இறுதி சடங்கு எல்லாமே முன்னின்று நடத்தினது அவரு தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஆமா கண்டிப்பா. அவரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஜென்ரேஷன்ஸ் இப்ப வந்து பிரபு சாரா இருக்கட்டும், விக்ரம் பிரபு, இவங்க எல்லாமே அந்த ஃபேமிலி கூட அட்டாச்சா இருக்காங்களா சார்? இப்பவுமே அவரு விக்ரம் பிரபு சாரே நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, பொங்கல்னா வந்து நாங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து எப்பவுமே பெரியப்பா காட்டுக்கு போயிருவோம், வேட்டையார்ன்பது ஒரு முத்துமாணிக்கம் பெரியப்பா காட்டுக்கு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு அவங்க உறவுல இருக்காங்கன்னு தெரியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை கொடுத்து ஒரு பொண்ணை கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த உறவுகள் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் வச்சிருந்த கண்ணுக்கும் இப்போ அந்த வேட்டைக்காரர்கள் வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? மேடம் இவங்க வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த குருவி சுடுற கண்ணுகள் இருக்கும் இல்லையா, இப்போ அதை அடிச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் பால்ரஸ் குண்டு போகும், இல்லாட்டி ஒரு குண்டு போட்டு அடித்தோம்னா அப்படியே தெரிச்சு போய், இப்போ புறா கூட்டமெல்லாம் மறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 புறாவை அடித்து அந்த பால்ரஸ் குண்டு அப்படியே கவர் பண்ணி போய் அடிக்கும். இல்லாட்டி சிங்கிள்னா நீங்கள் ஒரே ஷாட்டு ஒரு பால்ரஸ் போய் டக்குன்னு அடிக்கும், அது ஒரு குருவி ரெண்டு அது மாதிரி தான் அடிக்க முடியும். அவங்க வச்சிருந்ததெல்லாம் வேரியேஷன் கன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 430, 450, 500 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையை வந்து நீங்கள்
ஒரு 500 அடிச்சீங்கன்னா ஒரு 2.5 டன் 3 டன் அப்படியே வந்து நெத்தியில் அடித்த மாதிரி யானை சுருண்டு ஒழுகும். ஸோ இந்த கன் எல்லாமே வெரைட்டி வந்து அதை அங்கே தான் ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து வேட்டையில் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம், ஒரு ஆச்சரியம். அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தது. எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா, அதாவது வந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து நீங்கள் கேரளா கொல்லங்கோடு ஃபாரஸ்ட் வரைக்கும், அதாவது வந்து மதம் பிடிச்ச யானை, ஆட்களை கொல்லக்கூடிய யானைகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த யானைகளை கொல்லணும்னா ஃபஸ்ட்டு அந்த பொள்ளாச்சி தக்கினா அவர்த்த ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்களாமா, முத்துமணிக்கம் அடிச்சிருவாரு, அவரை கொண்டு போகலாம், எந்த எந்த யானை புலி சிங்கம் எதாக இருந்தாலும் ஆட்களை கொள்றதா இருந்தால் கவர்மெண்ட் ரூல் படி அதை இது பண்ணிக்கலாம். அப்போ அவரை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் போனதையுமே உங்களுக்கு ஏகபோகமாக யானை இருக்கும், அதில் எந்த யானைன்னு நம்ம பார்த்து அடிக்கணும். அதாவது வந்து கவர்மெண்ட் ஒரு இது கொடுத்துருவாங்க, அந்த கொம்பு யானை தந்தத்தோட நீளம், அந்த கால் அளவு இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து ஒரு வரைபடம் மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு சேத்துல யானை கால் வச்சதுன்னா அது அப்படியே படிஞ்சிடும், அந்த அளவை வச்சு அந்த யானைகளை அடிச்சு கொள்ளணும். அதே மாதிரி பொள்ளாச்சி வடக்குக்கு இது மாதிரி மதம் பிடிச்ச யானைகள் வந்ததுன்னா அந்த கோப்பண்ண மன்றாடியார், அவர் புறைவளையம் கோப்பண்ண மன்றாடியார், அவரை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹண்டிங்கில் வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் பெரிய ஆட்கள்னால் தெற்காவூர் வடக்க இவர், இவர் வந்து ராஜா ஒரு இன்றைக்கும் அவங்க கண்ட்ரோலில் ஒரு 400 கிராமங்கள் பக்கம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற கிராமங்கள் அந்த புறை வளையம் ஆளுகைக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு. ஓகே, இன்ன வரைக்கும் அவங்க பயங்கர செல்வாக்கோட தான் இருக்கிறாங்க. ஆ, இருக்காங்க. கொஞ்சங்கள் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சு. ஆமாம், இன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு இல்லையா, அதனால். ஓகே சார். அவங்க பாரம்பரியமாக இருக்க அவங்க அந்த சேவல் வளர்ப்பு அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க சேவல் அந்த ஏரியாவில், அதாவது புறை வளையம் சேவல் வகைரா அப்படிம்பாங்க, அந்த சேவலை நீங்கள் என்ன எது வேணாலும் நீங்கள் வாங்கிடலாம், அந்த சேவல் வெரைட்டி நீங்கள் எடுக்க முடியாது, அது அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க வழி வகைரா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் தான் இருக்கும். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சிவாஜி சாரை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.